நல்லா இருக்கேன். சோ உனோட பிசினஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு? போன வருஷம் இந்த வருஷம் டர்ன் ஓவர் ரொம்ப அதிகமா இருக்கு. அதிகமா இருக்கா? சரி, நம்மளோட அடுத்த ப்ராஜெக்ட் என்னன்னு உனக்கு தெரியுமா? தெரியும், அதான் நீ சொன்ன அந்த ப்ராஜெக்ட் தான் பண்ணுவோம். ஆமா, நம்ம ஒரு மெகா பில்டிங் கட்ட போறோம். சோ நம்ம 10 இயர்ஸா இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கோம், பட் இது இருக்கோம் நம்ம பார்ட்னர்ஷிப் டீடே போட்டதுல. சோ நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த வருஷம் ஒரு பார்ட்னர்ஷிப் டீட் போடலாம், 50-50. என்ன சொல்றேன்? இல்ல இல்ல, வேணாம் வேணாம் வேணாம், எல்லா ஒர்க்கும் நான் தான் பண்றேன், ஃபுல் மேனேஜ்மெண்ட் நான் தான் பண்றேன், நீ ஆபீஸ்க்கே வரது இல்ல. சோ ஐ அம் நாட் இன்ட்ரஸ்டட் இன் இட். பட் டெக்னிக்கல் நாலேஜ் எல்லாம் நான் தான் உனக்கு கொடுக்கறேன். நோ நோ, ப்ராஃபிட் ஷேரிங் பத்தி நாளைக்கு பேசலாம், ஐ அம் பிஸி நவ. சீ மேன், ஹலோ, என்ன இவன் இவ்ளோ திமரா பேசிட்டு போறான்? இதுல வேற நான் வேலையே செய்யறது இல்ல வேற சொல்றான். நம்ம 10 இயர்ஸா இவன் கூட இருக்கிறோம், இது வரைக்கும் ஒரு பார்ட்னர்ஷிப் டீட் கூட நான் கேட்டிருக்கிறேன். ஆனா இப்போ என்கிட்ட இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் டீடுக்கு அவன் ஓகே சொல்ல மாட்டான். சம்திங் ஃபிஷ் இஸ் கோயிங் ஆன். ஒண்ணு, இதுக்கு ஒரு முடிவு பண்ணணும், இந்த முடிவு கட்டணும். இப்பவே நான் எல்லா பில்லர்ஸும் கூட போறேன். சென்னையில இருக்க எல்லா பில்லர்ஸையும் நான் என்னோட பர்சனல் வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கேன். எதுக்குன்னா, என்னோட பிசினஸ் பார்ட்னரை க்ளோஸ் பண்ணிருக்கேன். எந்த ரவுடி இந்த டீடை ரொம்ப கம்மி விலைக்கு முடிக்கிறானோ அவனுக்கு தான் நான் இந்த கான்ட்ராக்டை கொடுக்க போறேன். பிசினஸ் பார்ட்னர், யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஏலியன், வாட் டிட் யூ ப்ராஜெக்ட்? ஐ ஹேவ் அ டீல் வித் யூ. வாட்ஸ் த டீல்? ஐ வாண்ட் டு கில் அ பர்சன். ஹவ் மச் வில் யூ கேஷ் ஃபார் இட்? 50 லாக்ஸ். 50 லாக்ஸ். ஓகே, ப்ளீஸ் வெயிட். டேக் கேர். ஐ அம் பேக். வெல்கம் பில்லா. எதுக்கு எனக்கு கூப்பிட்ட? நான் நல்லா இருக்கணும்னா உணர்த்தனை போட்டு தள்ளுவோம். அதை நான் பேசிக்கிறேன். எவ்வளோ சார்ஜ் பண்ணல? 25 லாக்ஸ் ஆலி. அது மட்டும் தான். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணு. அக்கா வாக்கா. உன்னால ஒரு காரியம் நடக்க வேண்டியது இருக்கு. ஒருத்தனுக்கு பாடம் கட்டணும். எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க? 5 லட்சம். 5 லட்சமா? சரி, கொஞ்சம் இருக்கா? அவன் தல வா, கத்தி குத்துக்கந்தா. ஆ சொல்லுங்க தல. உங்க கத்திக்கு ஒரு வேலை வந்திருக்கு. ஆ, யார மட்டும் பண்ணும்? ஒருத்தனை மட்டும் பண்ணும். எவ்வளவு கேக்குற? 50,000 கொடுத்தல. 50? சரி, கொஞ்சம் இரு. சரிங்க தல. சாம, சைதாப்பேட்டை சாம. வணக்கம்ண்ணா. ஆ, உனக்கு ஒரு வேலை இருக்கு. என்ன வேலை அண்ணா? ஒருத்தனை மடிக்கு போடணும். மடிக்கு போடணுமா இல்லைனா ஆயே ஃபினிஷ் பண்ணிடுமா? ஃபினிஷ் தலை. ஃபினிஷா? ஆமாம், ஃபினிஷ் தான். சரியாண்ணா, பிளேடுக்கு புதுசாக வேலை கொடுத்துருக்க? ஆமாம், எவ்வளோ கேட்குறேன் அதுக்கு? பிளேடுக்கு ஒரு இதுக்கு 5 ரூபா போதும் அண்ணா. எனக்கு மிச்ச காசு அந்த 5000 ரூபா கொடுத்துருக்கேன் அண்ணா. சென்னையில இருக்க எல்லா பிள்ளைகளையும் நான் கூப்பிட்டேன். எல்லாருக்கிட்டையும் அவங்களோட ஃபீட்பேக் வாங்கிட்டேன். இப்போ நம்ம யாரை செலக்ட் பண்ணலாம்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? எவ்வளோ பேமெண்ட்லாம் பேமெண்ட் டீட்டெயில்? ஐயா, அவனுக்கு ஒரு 5000 ரூபா போதாது. சொல்லுங்க, நான் அதோட டீல் முடிச்சுக்கேன். ஓகே, சொல்லுங்க. பில்லர்ஸ், கேன் யூ ப்ளீஸ் அசம்பிள் யார்? நீங்கள் எல்லாம் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. 50 லட்சத்துலேருந்து 5500 எல்லாரையும் பார்த்தாச்சு. என்னோட பார்ட்னரை போட்டு தள்ளோ 5500 போதும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இங்கே வேலையை கொடுக்குறேன். மேக், ப்ளீஸ் செட்டில்மெண்ட் பேய. அனைத்து என்ன சொன்னேப்பா? ஓ, காசு முடிச்சு வேலையை பத்திரமா முடி. எப்போ நான் அவனை போட்டு தள்ளா? 1 வீக். ஆள் என்னத்த? இவனே கொஞ்ச நாள போட்டு போயிடுவான். அப்படியா சொல்ற? அண்ணாத்த, அவன் கையில எவன் வச்சிருக்கான்? அண்ணாத்த,